சென்னை போயிட்டேன்னு நான் சொல்கிறேன். வெரி குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ், இது சென்னை காட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, சாருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டியூனிங் கிளாஸ், ஆக்சுவலாக டியூனிங் வந்து பண்ணுறோம். அதாவது ஜட்ஜ்மெண்ட் பார்த்து சொல்லிக் கொடுக்கறது, அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி டியூன் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த டியூனிங் டைமை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டியூன் பண்ணோம், எப்படி வந்து சொல்லிக் கொடுக்குறோங்கிறத வந்து பார்த்து பார்த்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து எங்களோட பெரிய ப்ளஸ். எங்களோட ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸஸும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு அந்த டியூனிங் கிளாஸு, ரெண்டாவது மோர் ஓவர் வந்து முன்னாடி போகிற வண்டியோட அந்த பாடி கண்ட்ரோல், ரெண்டாவது பஸ்ஸு பக்கத்தில் வர்றது, நைட் டைம் ட்ரைவு, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ சாரோட டிரைவிங் லெவல் எப்படி இருக்குன்னான்றத பார்க்கறதுக்கோசமே நாங்கள் மெயினாக கூட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கில் வந்து எப்படி ஓட்டணும், எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறத வந்து அழகாக சொல்லி கொடுத்து ஃபில்டர் பண்ணி அழகாக சாருக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் இப்போ போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹலோ சார். ஹலோ. யா, இப்போ வந்து வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெளில பேசும்போது அவ்வளோ கிளியராக இல்லை. ஆமாம். ஸோ ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட பேர் கணேஷ். ஓகே. எனக்கு ஆக்சுவலாக டிரைவிங் தெரியும், நான் டிரைவிங் தெரியாமலாம் கிடையாது. ஓகே. பட் இந்த ஃபைன் டியூனிங் ரிஃபைனிங் எனக்கு அந்த கிளாஸ்க்கு வச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு அந்த சாஃப்ட் யூஸ், ஸ்மூத் யூஸ் அது தெரியாது. ஓகே. பயந்துட்டே ஓட்டுவேன், ஒரு பதட்டம் இருக்கும். ஓகே. அது எப்படி அவுட்ரோ பண்ணுறது? ஓகே. அது அந்த ஒரு ட்ரைனிங்காக தான் நான் சாரை காண்டாக்ட் பண்ணேன். நான் யூடியூப் சேனலில் தான் அவரோட இது பார்த்தேன். இந்த பாஸ்ட் த்ரீ டேஸ் நான் அவரோட ட்ரைனிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். ஓகே. எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே. சரி, அதனால தான் அவரை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓகே. எஸ் சூப்பர். அப்படியே போயிட்டு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு நேராக நம்ம வந்து அந்த இந்த ரோட்டில் போகலாம். இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ரைட்டு தான் டூ ஹவர்ஸ் அந்த சோழிங் நல்லூர் போய் ரைட் திரும்ப ஈஸியாக இருக்க போகிறோம். ஓ, ஈஸியாக பக்கம் போக போகிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஃபைன். அது டெய்லி ரூட் தான் எனக்கு. ஓகே ஓகே. ஸோ எனக்கு அது டெய்லி ரூட்டு, ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக போகிறது எனக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இவருக்கு அந்த ஹைவேஸில் ஓட்டும் போது வந்து சில விஷயங்களை வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்கில் ஓட்டும் போது சில விஷயங்களை வந்து டியூன் பண்ணோம், என்னென்ன டியூன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மோர் ஓவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இவர் எல்லாமே கவர் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லாவே ஓட்டிகிட்ருக்காரு. ஜஸ்ட் ஆஃப் டியூனிங், வேற எதுவும் இல்லை. அந்த அந்த டியூனிங் கோர்ஸ் தான் வந்திருக்காரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தெரியும். ஸோ எப்போ ஆக்சுவலாக மேரேஜ் கம்மிங் சூன், சாருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து புது கார் எடுக்கிறாரு. ஸோ அந்த புது கார் எடுத்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக ஆகிடணும் அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் தாட்டு. ஸோ அதனால தான் வந்து ஜஸ்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து அவருக்கு டியூனிங் வந்து என்னென்ன பண்ணணும், எப்படி வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிறத வந்து இப்போ பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கிளாஸஸ் தான் வந்து ரொம்ப ப்ராப்பராக இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் விவர்ஸ், நீங்கள் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும், இப்போ பார்க்கிங் வரலையா, டெஃபினட்டாக பார்க்கிங் மட்டுமே சொல்லித்தருவோம். இப்போ ஹைவேஸ்க்கு போனோமா, ஹைவேஸில் வந்து எனக்கு ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது சார், ஹைவேஸில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க, எப்படி ஓவர்டேக்கிங் பண்ணுறது, எப்படி ஸ்லோ பண்ணுறதுன்னு தெரியலையா, டெஃபினட்டாக வாங்க, நாங்கள் அழகாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா மெயினாக வந்து நாங்கள் கவனிக்கிற விஷயமே நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் மூமெண்ட் எப்படி இருக்குது, ஸோ எந்த வித விஷயங்கள் பண்ணுறீங்க, எந்தெந்த விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கிறத வாட்ச் பண்ணி அதை கரெக்டாக வந்து டியூன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டியூனிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சில பேர் சொல்லுவாங்க அந்த ஸ்லோப்பிங் வந்து எனக்கு சுத்தமாக வரல, ஸ்லோப்பிங் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கே நாங்கள் தனியாக வந்து சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு எல்லாமே கவர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப அழகாக வந்து நீங்கள் உங்களோட கிளாஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது சார், பார்த்தாலே ஓட்டணும் போல் ஒரு ஆசை வருது, அந்த மாதிரி நீங்கள் வீடியோலேயே வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் வீடியோ பார்த்தாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ விவர்ஸ், ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுக்கெலாம் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ஸோ இன்னும் நிறைய நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு தேவையான டவுட்டெல்லாம் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் கிளியர் பண்ணி உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வெளியூரில் இருந்தாலும் கால் பண்ணுறாங்க. தேங்க்யூ விவர்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து மோட்டிவேட் பண்ண என்ன ஆகும்னா இன்னும் நம்ம என்ன பெஸ்ட்டாக வந்து உங்களுக்குலாம் கொடுக்கணும், என்ன எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா உங்களால் அப்சர்வ் பண்ணிக்க முடியுங்கிறத பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருப்போம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு மெயினாக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். அதனால் வந்து சோழிங் நாள் வழியாக போங்க சார். ஓ எஸ் சார். ஓகே ஓகே. எஸ் போகலாம் சார். எஸ் ஓ போயிட்டே நார்மலாக
ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும்ல சார். இப்போ போயிட்டே இருக்கும்போது இப்போ மற்றபடியெல்லாம் அங்கே ஸ்லோ ஆகுதுன்னா என்னென்னா கிட்ட போயிட்டு ஸ்லோ பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ முன்னாடியே வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் சொல்லியிருப்பேன் பாருங்க அந்த வீடியோவில், கிளச்ச நியூட்ரல் பண்ணிட்டு த்ரீ ஸ்டெப்பாக பிரேக் இருக்கும். ஸோ அந்த த்ரீ ஸ்டெப்பாக பிரேக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள். ஏன்னா அப்போ தான் பின்னாடி வரவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணுறீங்க, ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை வந்து அவருக்கு கிடைக்கும். நீங்கள் சடனாக வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் போய் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ எடுத்துருவார். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஓட்ட தெரியுன்றதுனால நீங்கள் பண்ணிடலாம். ஸோ உங்களை மாதிரி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்குவாங்க, ஸ்லோ பண்ணிக்குவாங்க. ஒரு பிகினரு இப்போ தான் கற்றுக்கிறாரு, கற்றுன்னு ஓட்டின்னு இருக்காரு அப்படின்னு அவருக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பீப்புளுக்கு வந்து முன்கூட்டியே வந்து நம்ம தெரியப்படுத்தணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்லோ பண்ணி நீங்கள் போகும்போது தான் அவங்களால வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஏன்னா இது வந்து நான் நோட் பண்ணதில் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வந்து நீங்கள் டியூன் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஜட்மெண்ட்டு. ஜட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஜட்மெண்ட்டு கிளாஸை வந்து எப்போவுமே வந்து நாங்கள் சொல்லித்தரது வந்து செகண்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எங்களோட ஜட்மெண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோனு அந்த ஸ்டிக்கு வச்சுட்டு அதில் ஜட்மெண்ட் சொல்லி தருவோம். ஸோ அதில் வந்து எப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் ஜட்மெண்ட் கிடையாது. இப்போ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காரோட சைஸுக்கு வச்சுட்டு ஒரு 60-70 ஸ்பீடில் வந்து நீங்கள் அதை கிராஸ் பண்ணணும், டச் பண்ணாமல் அது உள்ளுக்குள்ளே. ஸோ அதுதான் உங்களோட ஜட்மெண்ட்டு. ஏன்னா இப்போ மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஜட்மெண்ட் சொல்லி கொடுப்போம். ஏன்னா அவங்க வந்து அந்த உங்கள் லெவலில் வந்து ஓட்ட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ஜட்மெண்ட் கிளாஸ் இருக்குது, உங்களுக்குன்னு சில ஜட்மெண்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்கிற ஜட்மெண்ட் கிளாஸே டோட்டலாக வேறு. அது எங்கே பண்ணுவோன்னா, ஈஸியாக ரோட்டு கூப்பிட்டு போயிடுவோம். உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய லென்த்தியாக காலி ரோடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஸ்டிக்கை வச்சு செட் பண்ணிவிடுவோம். ஒரு 60-70 ஸ்பீடில் நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்குக்குள்ளே நடுவில் போகணும், ரெண்டு ஸ்டிக்லையும் டச் பண்ணாமல். அப்போ தான் வந்து அந்த ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா, இந்த விஷயம்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணுவோம். அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஜட்மெண்ட் சொல்லி தருவோம். இப்போ உங்கள் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு, நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்க, அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நான் பார்க்கறது, ஸோ நான் முன்னாடி போய் நிறுத்தும் போது எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியல சார் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. இதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா, அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டிக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு 60-70 ஸ்பீடில் நீங்கள் வருவீங்க. வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் ஃபோனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, நாங்கள் ஃபோனில் கைட் பண்ணுவோம், சார் ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடியே அந்த ஸ்டிக்குக்கு முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கரெக்டாக வந்து 10 அடி கேப் விட்டு நீங்கள் நிறுத்தணும். அப்போ நிறுத்திட்டு அந்த ஸ்டோன் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா பாருங்கள் சார், ஸ்டிக்கு தெரியுதா அப்படின்னு கேட்போம். தெரியுதுன்னு சொல்வீங்க. நீங்கள் அப்படியே முன்னாடி லைட்டாக போங்க சார், இப்போ தெரியுதா அப்படின்னு. எந்த அளவுக்கு ஸ்லோவாக நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுங்கிறது கேட்போம். ஸோ தெரிகிற வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம், தெரியாத அளவுக்கு நீங்கள் போகக்கூடாது. 10 அடி கண்டிப்பாக வந்து கேப்பு மெயின்டைன் பண்ணி தான் நம்ம ஓட்டணும். ஸோ அதுதான் நம்ம சென்னையோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஃப்ரண்ட் ஜட்மெண்ட் ஈஸியாக வந்துடும். எஸ் ஸ்லோவா கொஞ்சம் பதறாம ஓட்டுறேன் பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். என்ன சார், யூஸ்வலாக பயங்கரமாக பதறேன், ஸ்லோவா. ஸோ நம்மளோட வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதனாலே வந்து நீங்கள் ஓட்டிடுவீங்க அசல்ட்டாக. அப்படியே சரி பண்ணி போயிட்டே இருங்க, அவ்வளோதான். சூப்பர். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் தான் சார். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நாங்கள் டியூன் பண்ணணும். இது ஆக்சுவலாக எனக்கு பெரிய வண்டி ஓட்டம் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இருந்ததே கிடையாது. ஓகே ஓகே. பட் செடான் ஹேட்ச்பேக் கண்டிப்பாக எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, அது ஏன்னு எனக்கு நோ ஐடியா. ஸோ அதான் சார், இப்போ வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் அதாவது நார்மலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கும், ஸோ வந்து நம்ம வண்டியை வந்து ஒரு ஃப்ளோவில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நானே உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தை போயிருக்கப்புறம் பாருங்களேன், நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஃப்ளோவில் ட்ரைவ் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய ட்ரைவிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃப்ளோவில் இருப்பேன், ஒரு ஒரு அதாவது ஒரு கேஷுவலாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். டிரைவிங் வந்து நம்ம டிரைவிங் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வண்டி வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு, நம்ம ஏதோ உட்காந்துருக்கோம், வண்டி போயிட்டே இருக்குது, தானாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கேஷுவல் அண்ட் ஃப்ளோ ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த டிரைவிங்க்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் ஆகிக்கணும். இப்போ என்னென்னா, உங்களோட தாட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குன்னா, பார்த்து ஓட்டணும், கரெக்டாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஓட்டுறீங்க. கண்டிப்பாக. ஸோ நாங்கள் எப்படி ஓட்டுவோம்னா, கேஷுவலாக ஓட்டுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல் அண்ட் தெரிஞ்சதுனால ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃப்ரீயாக ஓட்டுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு நீங்கள் மாறிக்கணும். அப்படி மாறும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கேட்குற அந்த பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மோர் ஓவர் இந்த பிரேக்கை யூஸ் பண்ணுற விதம், இந்த மாதிரி சடனாக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃப்ளோவில் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரியே வேகமாக ஒருத்தர் பின்னாடி வந்தாருன்னா கண்டிப்பாக டமால் அடிச்சிருவார். ஸோ இது இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்டெப் பிரேக் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுன்றதுலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் சார். அதே மாதிரி இந்த டைமிங்கில் ஓட்டுறது, ஸோ டைமிங்கில் ஓட்டுறதுங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஓட்டியிருப்பீங்க,
அதாவது வந்து ஒரு பஸ் வந்து வருது ஸ்லோ பண்ணிங்க ஆறு அடிச்சுக்கணும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆறு அடிச்சுக்கணும் இல்லைனா வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளச் அமைக்கி நியூட்ரு ஃப்ளோவில் விட்டுருணும் நியூட்ரு ஃப்ளோவில் விட்டுருணும் அந்த நியூட்ரு ஃப்ளோவில் விடும்போது என்ன ஆகும்னா நீங்கள் சேஃப்டி பாயிண்டில் இருப்பீங்க ஸோ உங்களோட வந்து சேஃபர் சைடில் இருப்பீங்க யாராவது குறுக்கில் வந்தால் கூட நீங்கள் பிரேக்கை லைட்டாக டச் பண்ணி அந்த த்ரீ ஸ்டெப் பிரேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வண்டியை நிறுத்திக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேல்யூபிளான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஸோ அப்போ வந்து வந்து இதில் தான் அந்த டியூனிங் அதாவது மாஸ்டர் டியூனிங் இதை வந்து இப்போ நல்லா நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க இப்போ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் லெவல் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அந்த டியூனிங் இப்போ வந்து உங்களை வந்து எங்கே இந்த மாதிரி இடத்துல சொல்லி கொடுக்குறேன் பார்த்தீங்களா நேராக வந்து ஒரு நல்ல ஸ்பீடாக போகிற ரோடு டிராஃபிக் உள்ள ரோட்டில் தான் டேரெக்டாகவே கூட்டுன்னு சொல்லி கொடுக்குறோம் கரெக்ட் ஸோ ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு பீப்புளை பொறுத்து இருக்கு அவங்களோட சென்ஸை பொறுத்து இருக்கு அவங்க எந்த அளவுக்கு ஓட்டுறாங்கன்றதை வச்சு தான் ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு என்னென்ன டியூன் வேணும் என்னென்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஆஃப் டியூனிங் வேணுன்றதை பார்த்து அதை ஃபில்டர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் ஓகே ரொம்ப ப்ராப்பராக சொல்லி தருவோம் சார் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை ஸோ எங்களோட ட்ரைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கும் ரெண்டாவது வந்து மோர் தென் 10 வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் ஓ சூப்பர் ஆல் டைப் ஆஃப் வெஹிக்கிள் ஓட்டியிருக்கேன் நேரம் போகணும் ஸோ வந்து நான் இப்போ பென்ஸ் கார்லேருந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிள்லேருந்து எல்லாமே ஓட்டியிருக்கேன் ஸோ அதனால் வந்து எல்லா வெஹிக்கிளோட அந்த சிஸ்டமேட்டிக் என்ன எப்படி வந்து பிரேக்கை யூஸ் பண்ணோம் ஸோ வந்து ஆட்டோமேட்டிக் காரில் வந்து எப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணோம் மேனுவல் காரில் எப்படி ட்ரைவ் பண்ணோம் எந்தெந்த காருக்கு எந்தெந்த மாதிரி பிரேக் சிஸ்டம்ஸ் இருக்குது எப்படி எப்படி நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி ட்ரைவ் பண்ணுங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து க்ளீனாக நான் சொல்லி கொடுத்துருவேன் ஸோ அதனால் வந்து இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரைவிங் வந்து பெரிய விஷயமே இருக்காது ஸோ அதே டைமில் இந்த ஓவர் டேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக லெஃப்ட் சைடில் பண்ணவே கூடாது அங்கே வரும் அது ஜீரோ ஜீரோ டோல் ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ட்ராக் வந்து பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து யாருமே வரல அப்படின்னா ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிளாஸாக வண்டி ஓட்ட முடியுதுன்னா நீங்கள் ஓட்டிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லலாம் போகும்போது இந்த லெஃப்ட் சைடு ஓவர் ட்ராக்கிங்கிறது வந்து சுத்தமாக பண்ணக்கூடாது ஏன் சொல்ல வரானா முன்னாடி போகிறவர் ஸ்லோ ஸ்லோ போல விடுங்க லைட்டாக டச் பண்ணி விட்டுருங்க லைட்டாக டச் அண்ட் லீவ் இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக டச் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக டச் லைட்டாக ரொம்ப லைட்டாக மைனூட்டாக அதாவது இந்த வண்டி வந்து இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஸோ ஜர்க் ஆகி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆமாம் அந்த ஜர்க் வரக்கூடாது டச் அதாவது வண்டி ரன்னிங்லேயே இருக்கணும் வண்டி ஸ்லோ ஆகணும் ஸ்லோ ஆகணும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு அதுதான் டச் அண்ட் லீவ் நான் நார்மலாக வந்து சொல்லிக் கொடுக்குற வீடியோவில் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிரேக்கட் ஜஸ்ட் டச் அண்ட் லீவ் டச் பண்ணுறதுக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது டச்சுங்கிறது வந்து லைட்டாக ப்ரெஸ்ஸுங்கிறது ஜாஸ்தி ஸோ வந்து நீங்கள் வந்து பண்ணுறது ப்ரெஸ்ஸு அதாவது ஆஃப் ப்ரெஸ்ஸு டச்சுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நடுவில் பண்ணுறீங்க ஓகே ஸோ நான் சொல்கிறது அந்த நடுவில் இல்லாமல் டச்சை ஸ்லோவாக போங்க இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நியூட்ரல் ஃப்ளோக்கு வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன் சொல்ல வரேன்னா சடனாக வந்து நிறுத்துகிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் திடீர்னு வந்து உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாமல் திடீர்னு ரெண்டு பேர் உள்ளே வந்துடுவாங்க அந்த டைமில் இந்த வேகமாக வந்து நிறுத்துறதுங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணக்கூடாது ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா பின்னாடி வரவங்களால் உங்களோட வெஹிக்கிளை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அந்த பஸ் பின்னாடியே போங்க இல்லை லெஃப்ட் ஏறி வந்துடுங்க வண்டி வந்தால் பார்த்துக்கோங்க ஸ்லோவாக சரி பண்ணிக்கோங்க எஸ் ஸோ அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் சார் இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் அழகாக ப்ராப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த டியூனிங் தான் மெயின் இந்த டியூனிங் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக வந்துடும் ஜீரோ டூ ஆமாம் ஸோ இப்போ பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாருக்கு வந்து எந்த மாதிரி டியூன் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டோம் ஸோ அந்த டியூனிங் கிளாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சார் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் வந்து அவர் காரில் வந்து ஒன் ஆஃப் டூ டேஸ்க்கு வந்து அவருக்கு டியூனிங் கிளாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து அவருக்கு ஃப்ரீ ஆகிடும் இப்போ எங்கள் காரில் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து அவர் என்னென்ன டியூன் பண்ணுங்கிறதுக்கோசரமே வர சொல்லியிருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து சாரோட புது கார் வந்ததுக்கப்புறம் அந்த காரில் போயிட்டு நாங்கள் வந்து அவருக்கு வந்து அந்த டியூனிங் கிளாஸ் கொடுப்போம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் கார் வந்துடும் மேக்ஸிமம் வந்ததுக்கப்புறம் அதில் சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்னா அவருக்கு பயங்கர பெனிஃபிட் ஏன்னா அந்த காரில் ஓட்டி அவர் டியூன் பண்ணிக்கிட்டாருனா ஏன்னா அதுவே அவர் ஓட்ட போகிறாரு ஸோ அதில் டியூன் பண்ணிக்கிட்டாருனா இன்னும் அவருக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ அந்த விஷயத்த வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் விவாஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி டூ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் டெஃபினட்டாக எங்ககிட்ட கேளுங்க ரொம்ப ப்ராப்பராக வந்து சொல்லிக் கொடுப்போம் என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரைவிங்லேயே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும் அதாவது வந்து சொல்லிக் கொடுக்குறதே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கும்
மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணீங்கனாலே எப்போ கூட்டின்னு போவார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை ஈஸியாக கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பும்போது காலையில் ஒரு 10 மணி கிளம்பினோம். ஸோ இப்போ தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தால் பார்த்துக்கோங்க. அப்போ எங்கே போயிட்டு வந்துருப்போம் உங்ககிட்ட சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த முட்டுக்காட்டை தாண்டி போயிருந்தோம் அப்படின்னு. அங்கே போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே டியூனிங் கிளாஸ் மெயினாக அவங்கள ஈஸியாக கூட்டு போனதே ஹைவேஸ் டியூனிங் தான். ஹைவேஸ் டியூனிங் கோசம் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ஸோ டியூன் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இப்போ கூப்பிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து நல்லாவே ஒரு 70% வந்து அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற 30% வந்து இந்த மாலில் கூப்பிட்டு போய் பார்க்கிங்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பேரல் பார்க்கிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்த யூடர்ன் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரோட்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஓட்டிகிட்டு போனாங்க. ரிட்டன் அவங்க தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. கூட இருந்து நான் ஃபுல்லாகவே கைட் பண்ணேன். அவங்க நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம அங்கே ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம் வியூவர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.